எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஸ்தலம் மிக பழமையான ஒரு ஸ்தலம், சித்தர்கள் வாழற ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயிலின் பேர் ஸ்ரீ ஆதி அக்னீஸ்வரர் கோயில், நெய்வேலி. இந்த கோயில் எங்கே அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர்லேருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெய்வேலி கிராமம் இருக்குது. அதாவது ஊத்துக்கோட்டை போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெய்வேலி கிராமம் இருக்குது. பூண்டிக்கு முன்னாடியே இருக்குது. இந்த ஊரில் தான் இந்த அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பூண்டி பாடல்பட்ட தலமான ஊன்றீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அவ்வூருக்கு முன்னையே இந்த நெய்வேலி கிராமத்தில் மிக அற்புதமான பழமையான சித்தர்களோடு தொடர்புடைய இந்த கோயிலுக்கு போகும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. மிகப்பெரிய நீர்த்தேக்கத்தின் கரையின் மடியில் பச்சை பசையின் மரங்களும் செடிகளும் மிக அற்புதமாக இருக்குது. மரங்களுக்கு இடையில் வளைந்து நெளிந்து செல்லும் சாலையில் இவைகளை கடந்து நாம் சென்றால் ஆரவாரம் இல்லாமல் அழகான இந்த நெய்வேலி கிராமம் நம்மை அழைக்கிறது. கிராமத்தின் உள்ளே சென்றால் இக்கோயிலானது மிக பரந்து விரிந்த வயல்வெளிகளுக்கு இடையில் மிக அழகாக காட்சி தருகிறது. அந்த சிறிய பாதையின் வழியாக நாம் பயணித்து கோயிலுக்கு வந்தேன். கோயிலுக்கு தெற்கு திசையில் சிறிய முகப்பு இருக்குது. அந்த முகப்பு வாயில் உள்ளே போனீங்கன்னா ஈஸ்வரன் தாயாரும் அமைந்திருக்கிற ஒருபுறம் விநாயகரும் மறுபுறம் முருகர் என சுதசிற்பங்களாக அந்த நுழைவு வாயிலில் அமைச்சிருக்காங்க. முகப்பை கடந்து உள்ளே சென்றால் முன் மண்டபத்தில் தெற்கில் ஒரு நுழைவு வாயிலும் கிழக்கே ஒரு நுழைவு வாயிலும் இருக்குது. நம் கிழக்கு நுழைவு வாயிலை நோக்கி போகும்போது அனந்த நாயகி சமேத ஸ்ரீ அனந்தன் மற்றும் அவர்கள் இருபுறமும் கேது மற்றும் ராகு பகவான் சிலைகள் இருக்குது. அவர்களை வணங்கிவிட்டு நாம் கடந்தால் கிழக்கு நுழைவாயில் முன் கொடிக்கம்பத்தை தரிசிக்கலாம். அப்படியே உள் நுழைந்தால் இறைவன் அக்னீஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இவர் இவ்வூர் பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். கோயிலுக்கு பின் உள்ள ஆதி அக்னீஸ்வரரை பெயர்த்து எடுக்க முடியாமல் போக இறைவனின் ஒப்புதலால் இவ்விடத்தில் இவரை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். தாயார் லலிதாம்பிகை தெற்கு நோக்கி அன்பையும் அருளையும் வாரித்தருவராக அமைஞ்சிருக்காரு. இருவரையும் தரிசித்து விட்டு நாம் தெற்கு வாசல் வழியாக வெளியே வந்து வலம் வந்தால் மிகவும் சிறப்பு வாய்ந்த இக்கோயிலின் தலைவிருட்சமான கல்லாள மரம் இருக்குது. கல்லாள மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆலமரம், ஆனால் வந்து விழுதுகள் இருக்காது. இம்மரமான தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்பெஷல், அவர் அமைஞ்சிருக்கிற ஒரு மரம் அது. அதன்படி பார்த்தோம்னா இந்த மரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவ் மரத்தை சுற்றி 18 சித்தர்கள் தனித்தனி சன்னதியை நிறுவியிருக்காங்க. கோயில வளம் வருகையில் ராதா சமேத கிருஷ்ணர் விநாயகர் சன்னதி, தெய்வானை வள்ளி சமேத முருகர் சன்னதி இருக்குது. முருகர் சன்னதிக்கு முன்னே ஒரு சிறு கொட்டையை கீழே ஆதி அக்னீஸ்வரர் தேடி வரும் பக்தர்களுக்கு வரங்களை வாரி தருவராக இருக்கிறார். இவர் 2000 வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான லிங்கம் ஆவார். இவர் அருகில கருவூரார் மற்றும் சதாசிவ பிரமேந்திரர் இறைவனை வணங்கியபடி இருக்காங்க. இவர்கள் இன்றும் இக்கோயிலை இறைவனுக்கு அரு உருவமாக இருந்து பூஜை செய்வதாக கூறுகிறாங்க. சுயம்புலிங்கத்தை எடுத்து கோயில் கட்ட முற்படும் போது இவரை பெயர்க்க முடியாமல் திணறினார். அப்போது சித்தர்கள் எங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பிரசன்னம் பார்க்கும்போது கூற இவருக்கு முன் வேறொரு கோயிலை நிறுவியிருக்காங்க. இவர் இந்த ஆதி அக்னீஸ்வரரை நாமே பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம். அவருக்கு முன் உட்கார்ந்து கூட தியானம் செய்கிற அளவுக்கு வட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவரை வினங்கி விட்டு நம்ம கோயிலில் மலம் வந்தால் வனதுர்க்கை சன்னதியை காணலாம். பின்பு கோயில் தல தீர்த்தமான அக்னி தீர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அப்புறம் பைரவர், நவகிரகம் மற்றும் நாகர் ஆகியோருக்கு தனி சன்னதிகளாக இருக்குது. இக்கோயிலானது சித்தருக்கு தினமும் அருவுருவமாக வந்து வழிபடும் கோயிலாக இருப்பதால் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாக விளங்குகிறது. வேண்டும் வரங்களை தந்து நம் வழியில் நோயற்ற வாழ்வு தந்து சிறப்பாக வாழ அருள் புரிகிறார். இக்கோயிலுக்கு நீங்கள் போகும்போது முடிஞ்சளவு தீப எண்ணெய், விபூதி ஆகியவற்றை வாங்கிட்டு போங்க. இந்த கோயில் வந்து காலைல 7 to 10 திறந்திருக்கும், மாலை 6 to 7 திறந்திருக்கும். நேரம் வந்து மாதத்துக்கு உட்பட்டது. இந்த தொடர்பு என்ன வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அவரை கேட்டுட்டு போய் பாருங்கள். மிகவும் அற்புதமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு கோயில். பக்கத்துலேயே போனால் ஊன்றீஸ்வரர் கோயில், பூண்டி தேவார பாடப்பட ஸ்தலம்,
திருவள்ளுவர் வைத்திய வீரராக பெருமாள் கோயில், திவ்ய தேசம், வாசிஸ்வர கோயில், திருப்பாசூர் தேவார பாடம், இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரே நாளில் பார்க்கறதுக்கான வசதி இருக்குது. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தளத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.